வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் இலக். தமிழ் சினிமா உலகோடைய ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய கமல் மற்றும் ரஜினி பொதுவெளியில் பேசிக்கிறது, ஒரே மடையில் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது எப்போவும் நடக்கிற விஷயம். சமீபத்தில் கூட அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. ஆனால் விஜயும் அஜித்தும் ஒன்றா ஒரே இடத்துல பார்க்கறது அப்படிங்கிறது குறிஞ்சி பூ பார்க்கறது போல. சமீபத்தில் விஜயும் அஜித்தும் ஃபோனில் பேசிக்கிட்டு தான் தகவல் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க போட்டிருக்கக்கூடிய பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா அது தமிழ்நாட்டுல அரசியல கண்டிப்பா உலுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய நூற்றாண்டு விழா விரைவில் கொண்டாடப்பட இருக்கு. அரசியல் அப்படிங்கறத தாண்டி சினிமாவில கலைஞருடைய பங்கை பற்றி எடுத்து சொல்ல பெப்சி நிறுவனம் விழா வைக்க இருக்காங்க. இந்த விழா வரக்கூடிய டிசம்பர் 24 கொண்டாடப்பட இருக்கு. கலைஞர் 100 அப்படின்னு இந்த விழாவுக்கு பெயர் வச்சிருக்கிறதா ஆர்கே செல்வமணி அறிவிச்சிருக்கார். சினிமா துறையினரால கலைஞருக்கு கொண்டாடப்படக்கூடிய விழாவில் எல்லா கலைஞர்களும் பங்கெடுத்துக் கொள்ளணும் அப்படின்னு பெப்சி சங்கம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வசதியா வரக்கூடிய 23 மற்றும் 24 படப்பிடிப்புகள் எதுவும் நடக்காது அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்த சங்கம் வெளியிட்டிருக்கு. இந்த விழாவில் கமலும் ரஜினியும் பங்கெடுக்க போறது உறுதியாகிடுச்சு. நடிகர்கள் விஜய்க்கும் அஜித் குமாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா ஆர்கே செல்வமணி தெரிவிச்சிருக்கார். இதுக்காக விஜய் அஜித்தை போன்ல கூப்பிட்டு விழால பங்கெடுக்கிறது பத்தி பேசியிருக்கார். ரெண்டு பேருமே இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத பேசப்படுது. அஜித்தும் விஜயும் ஒரே மேடையில சந்திச்சுக்கிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் அவங்க கையில தான் இருக்கும். இந்த சந்திப்பின் போது விஜய் தன்னுடைய அரசியல் நகர்வுக்கு அஜித் கிட்ட ஆதரவு கேட்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சினிமா மற்றும் அரசியல் ரெண்டுலயுமே நாம மட்டும்தான் கிங் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் அந்த விழாவில் கலந்துக்க வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கிறதா பேசப்படுது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி.